வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் கடந்த 2006 ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு வந்து ஏப்பமாக வருது இல்லாட்டி கேஸ் கீழே போகுது இல்லையா, அந்த கேஸ் ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஹோமியோபதியில் எவ்வளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த கேஸ் வந்து எதனால வருது, நமக்கு ரொம்ப அடிக்கடி வந்து ஏப்பமாக வருது இல்லையா, இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகலை இல்லாட்டி அப்சர்வ் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா, அடிக்கடி வந்து ஏப்பம் வர மாதிரி இருக்கும். சாப்பிட்ட உடனே அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும் போதோ இல்லாட்டி நடக்கும் போதோ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஏப்பம் வந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஒழுங்கா ஜீரணம் ஆகாததுனாலையும் நம்ம உடம்பு எடுத்துக்கல அப்படின்னாலையும் இந்த ப்ராப்ளம் வரும். நமக்கு வந்து வயிறுல வந்து வலியும், வயிறு வந்து உப்பசமா இருக்க மாதிரியும், வயிறு பகுதியில வந்து அங்கங்க வந்து ஜீன வலி வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கு இல்லாட்டி 1 நிமிஷத்துக்குள்ள இருந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த ஏப்பம் வந்துச்சு இல்லாட்டி கேஸ் பிரிஞ்சிச்சு கீழே அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்ணுவாங்க. குடல்ல இருக்கிற பாக்டீரியா ஈகோலை நல்ல பாக்டீரியா தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாத சாலியபிள் ஃபைபர்னு சொல்லுவோம். வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நார்ச்சத்து இதெல்லாமே அதுதான் டைஜஸ்ட் பண்ணும். நம்ம கீரை வகைகள்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, இதெல்லாமே வந்து நம்ம வயிறு பகுதியிலே உள்ள நல்ல பாக்டீரியான ஈகோலை தான் பண்ணும். ஸோ இந்த ஈகோலை வந்து உங்களுக்கு நிறைய வந்து டைஜஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாளைக்கு வந்து நம்ம வந்து டைஜஷன் வந்து பீக்ல இருக்கிறது வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான். ஸோ அதனால தான் நம்ம சொல்லுவோம், அந்த கீரை வகைகள்லாம் நம்ம சாயந்தரமோ நைட்டோ சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த டைஜஷன் வந்து ரொம்ப நம்மளோட உடம்பு வந்து திணற மாதிரி இருக்கும், நிறைய கேஸ் ப்ராப்ளம் வரும். இந்த பாக்டீரியா வந்து சில பேருக்கு வந்து உடம்புல வந்து சரியா இருக்காது. நல்ல பாக்டீரியா நல்லா இல்லாம ஏதாவது ஒரு குடல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சீரியாக் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், கான்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்மளோட குடல் பகுதியில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் வந்து இந்த பாக்டீரியால நல்ல பாக்டீரியா நமக்கு நிறைய கிடைக்காது. அதனால இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு நிறைய இருக்கும். சில பேர் வந்து நெஞ்சு வந்து லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு, இடது பக்கம் வந்தது அப்படின்னா வந்து எனக்கு நெஞ்சு வலின்னு நினைச்சுப்பாங்க. நிறைய நேரம் வந்து இது வந்து கேஸ்னாலதான் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். சில பேருக்கு வந்து ரைட் சைடும் வலிக்கும், ரைட் சைடு வர வலிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு இல்லாட்டி அப்பண்டிக்ஸ் ப்ராப்ளமா இருக்கு இந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. ரீசன் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து இந்த கேஸ் ப்ராப்ளமா தான் இருக்கும். இந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கு பார்த்தோம்னா ஹோமியோபதியில நல்ல மருந்துகள் நிறைய இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா சைனா, கார்போவெஜ், உங்களுக்கு லைக்கோபோடியம் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு. எந்த மாதிரி ப்ராப்ளம்னால உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப நல்லா வந்து எஃபெக்டிவா மெடிசன்ஸ் வந்து வேலை பார்க்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் நீங்க சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஈஸியா வந்து டைஜஸ்ட் ஆற மாதிரி உள்ள ஃபுட் ஐட்டம் வந்து நீங்க சாப்பிடணும். எல்லாமே வேக வச்சதா சாப்பிடணும். ரொம்ப ஆயிலி ஐட்டமோ இந்த மாதிரி மயோனிஸ், சீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கேஸ் ஃபார்ம் ஆற மாதிரி உள்ள ஃபுட்ஸே நிறைய இருக்கு. உருளைக்கிழங்கு வந்து நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும், வாழைக்காய் உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி கேபேஜ், முட்டைக்கோஸ் வந்து நிறைய கேஸ் ஃபார்ம் பண்ணும், கீரை வகைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆனியன், வெங்காயம், பீன்ஸ், பருப்பு வகைகள் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னாலும் இது வந்து கேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தி, மத்த ஃபுட் ஐட்டத்தோட இதுல வந்து கொஞ்சம் கேஸ் வந்து ஜாஸ்தியா ஃபார்ம் ஆறனால நமக்கு எதிர் வந்து ஏப்பமாவோ இல்லாட்டி கீழே வந்து உங்களுக்கு கேஸ் பிரியறதோ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.